நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு இரண்டு பெரும் அரசியல் பின்புலம் கொண்ட நட்சத்திர வேட்பாளர்கள், திமுகவை சேர்ந்த கனிமொழி அவர்கள், பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். ஸோ கனிமொழி அவங்க வந்து டிஎம்கேவோட உமன்ஸ் விங் செக்ரட்டரி, ரெண்டு தடவை ராஜ்யசபா எம்பி, உங்களை எல்லாத்துக்குமே தெரியும். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பிஜேபியுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட். ஸோ இப்படி இருக்கிறப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து தூத்துக்குடியில் வந்து போட்டிடுறாங்க. ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லை, டெல்லியிலிருந்து கூட வந்துட்டு யார் ஜெயிப்பா அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் எல்லாமே ரொம்ப ஆவலாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த வித்தியாசமான ஒரு சுச்சுவேஷன் தான், அங்கே நிலவர ஒரு சுச்சுவேஷன் தான், இவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கனிமொழி அவங்க வந்து இதுதான் அவங்க ஃபஸ்ட் டைம் டைரக்ட் எலெக்ஷன், நேரடி தேர்தலில் அவங்க போட்டிடுறது இதுதான் முதல் முறை. இதுக்கு முன்னாடி ராஜ்யசபாவுக்கு தான் வந்துட்டு அவங்க எலெக்டாகி அனுப்பி வைக்கப்பட்டாங்க. ஸோ ஆனால் இந்த தடவை 12 வருஷம் கழித்து முதல் தடவையாக ஒரு தேர்தலில் வந்துட்டு எதிர்கொள்கிறாங்க. அதுவும் அவங்களாம் நான் தூத்துக்குடியில் போட்டிடுறேன் அப்படின்னு வாலண்டியராக கேட்டு வாங்கியிருக்காங்க. தலைமை கூட வந்துட்டு அவங்களுக்கு சென்னையில் வந்து ஏதாவது ஒரு இடத்த கொடுக்கலாமா, சவுத் கொடுக்கலாமா, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அவங்க வந்து இல்லை, நான் தூத்துக்குடியில் கண்டெஸ்ட் பண்ணுறது தான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு லோக்கலில் ஒரு நல்ல நேம் இருக்குது. நாகர்கோயிலை சேர்ந்தவங்க, நான் வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸ்னு அவங்க சொல்கிறாங்க. அங்கே இருக்க மக்களும் வந்துட்டு தூத்துக்குடி டவுனை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி எல்லாருமே வந்து தமிழிசை சவுந்தரராஜனாக ஒரு வெல் ரெகனைஸ்டு ஃபேஸ். கனிமொழி அப்படின்றவங்க வந்துட்டு இது புதுசாக வந்தவங்க அப்படின்ற ஒரு பார்க்குற அப்ரோச் அங்கேயும் இருக்குது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இதுக்கு முன்னாடி நடந்த 3 டைரக்ட் எலெக்ஷன்ஸ்லையுமே வந்துட்டு படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. பட் ஆனால் இந்த எலெக்ஷனில் அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க, நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கனிமொழி விசஸ் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். ஸோ இதை இப்போது நான் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டப்போ, யார் ஜெயிக்க போகிறா, அதாவது ரெண்டு பயங்கரமான டஃப் ஃபைட் அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போ தூத்துக்குடியில் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் ஃப்ரெண்டு முதல் ஃப்ரெண்டை கேட்டப்போ, அவன் வந்து என்ன சொன்னான்னா, கனிமொழி அவங்க ஜெயிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து 4 வருஷம் வந்து அவங்க ஒரு கிராமத்தை தத்தெடுத்துருக்குறாங்க. அந்த கிராமம் பேர் கூட வந்துட்டு வெங்கடேஸ்வரபுரம் தான். ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 வருஷமாக வந்துட்டு ஆக்டிவாக அவங்க லோக்கலில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்ற வந்து ஒரு ஃப்ரெண்டு சொன்னான். இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொன்னாப்ல அப்படின்னா, வந்து இப்போது நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து தூத்துக்குடியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ எப்படியும் சென்ட்ரலில் பிஜேபி தான் வருவாங்க. ஸோ தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டால் பொன் ராதாகிருஷ்ணன் அவர மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எதாவது மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் ஒர்க் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லோக்கலில் அங்கே இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கிற நாடார் கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்றது வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னால். மூணாவது இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொன்னாப்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த தடவை வந்து ஓட்டை யார் எப்படி பிரிக்கிறாங்க அதை பொறுத்து தான் வந்து நடக்க போகுது. இந்த தடவை நாம் தமிழர் கட்சியும் மக்கள் நீதி மையமோட ஒரு ரோல் வந்து ரொம்பவே க்ரூஷியலாக இருக்கும். ஸ்டெர்லைட்னால் நடந்த அந்த அதிருப்தி வாக்குகள் எல்லாமே வந்து திமுகவுக்கு போகாமல் நாம் தமிழர் கட்சிக்கும், அதுக்கு அடுத்தபடியாக வந்து மக்கள் நீதி மையத்துக்கும் போனால் அது வந்து டிஎம்கேக்கு வந்து ரொம்பவே பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். இன்றைக்கு வரைக்கும் ஸ்டெர்லைட் அந்த பாதிப்பு ஏற்பட்டால் சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற மக்கள் வந்து திருப்பி ஸ்டெர்லைட் திறந்துட்டாங்கன்னா திருப்பி பிரச்சனை வெடிக்குமோ, திருப்பி வந்துட்டு நம்ம சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வாக்குகள்லாம் டிஎம்கேக்கு போனால் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு அதிகமாக இருக்குது. மித்தபடி வந்துட்டு ஏடிஎம்கே உடைய ஓட் பேங்க் அங்கே வந்துட்டு சாலிடாக தான் இருக்குது. ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தூத்துக்குடியில் அந்த அளவுக்கு கிடையாது அப்படின்னே வந்துட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ இது வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு டைரக்ட் ஃபைட் தான், யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது ஒரு குவெஸ்டின் மார்க் தான். ஸோ இதுக்கு முன்னாடி போன எலெக்ஷன் 2014 நடந்ததில் வந்துட்டு ஏடிஎம்கே கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 13% ஓட் டிஃபரன்ஸில் டிஎம்கே வந்து தோக்கடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மூணாவது இடத்துல யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திரு மதிமுக, தேமுதிக, அப்புறம் வந்து பிஜேபி சேர்ந்த கூட்டணி திரு ஜோயல் அவர்கள் வந்து 20% வாக்கெடுத்திருக்கிறாரு. 4வது இடத்துல தான் காங்கிரஸ். போன எலெக்ஷன் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு நான் இப்போ நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்த ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 3% வாக்கு வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 26,000 வாக்குகளுக்கு மேலே வந்துட்டு வாங்கியிருக்காரு. ஸோ ஆம் ஆத்மி கட்சி வந்து மக்கள் நீதி மையத்தோட மோர் க்ளோஸ்லி ரிசம்பிள், ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஸோ அப்போ மக்கள் நீதி மையமும் நாம் தமிழர் கட்சியும் நிறையா வாக்குகளை பிரிக்கக்கூடும். ஸோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்துட்டு இந்த இடத்துல ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ அதனால் இந்த இடத்துல டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் டஃப் ஃபைட் நடக்கிறது அப்படின்றது வந்துட்டு உறுதி தான். ஸோ இங்கே அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டெர்லைட் மொதல் பிரச்சனை, ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஏகப்பட்ட வேலைகள் வந்துட்டு போயிடுச்சு, பட்டாசு தொழிற்சாலை இருந்துச்சு, தீப்பெட்டி தொழிற்சாலை இருந்துச்சு, இப்போ எல்லாமே மூடிட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 13 லட்சத்திற்கு மேலே வாக்காளர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற அந்த கோவத்தை யார் பக்கம் திருப்புறாங்க, யாருக்கு வாக்களிக்கிறாங்க, ஸ்டெர்லைட் அப்படின்ற அந்த பிரச்சனை இதை வச்சு யாருக்கு வாக்களிக்கிறாங்க, இதெல்லாம் தான் முடிவு பண்ண போது.
பட் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்துட்டு மூணு டைரக்ட் எலெக்ஷன்ஸில் தோற்றுருக்கலாம், பட் ஆனால் இந்த இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் சாலிடாக சப்போர்ட் இருக்குது, நான் இன்சைடர், நான் உள்ளூர்கார பெண்மணி அப்படின்னு சொல்லியே வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ 23ஆம் தேதி தெரிஞ்சிடும் யார் ஜெயிக்க போகிறா என்ன அப்படின்னு. பட் ஆனால் ரொம்பவே ஒரு க்ளோஸ் ஃபைட்டு தான், ரொம்பவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு பண்ணியிருக்கிற ஒரு தேர்தல் இது. ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன். ஸோ எப்படினாலும் தெரியதான் போகுது. ஸோ சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கீழே கமெண்ட்டில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். நாளைக்கு என்னோடய வீடியோஸோட கனெக்டடாக இருங்க, நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.